மூஷிக வாகன மோதயகஸ்து சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மைசூர புத்திர விக்னவநாயக பாத நமஸ்தே. திரு புவனம் அருகே மட்டப்புறம் விளக்கிருந்து தெற்கு முகமாயிருளும் விசாலாட்சி நாயகா எல்லாம் தருவாய் என்று விடுத்தாய். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க, பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. இந்த வாராசியில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெல் ஐக்கனை கொடுத்துருங்க. கண்டிப்பாக நேர்ச்சி பிடிச்சிட்டு லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்களை ஷேர் பண்ணி கொடுங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நிகழ்ச்சி முடிஞ்சு தாராளமாக பேசலாம். செல்ல ஸ்டிப்பில் செல்லம் இருக்குது பாருங்க, 94431 65 4 பேசலாம். நேரம் வந்து பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், வழக்கம் போல மேற பக்கத்தில் திருப்போன மடப்புறம் இடத்துல பார்க்கலாம். வா நிகழ்ச்சி போகலாமா. அன்பான மேஷராசினியர்களே, இந்த வாரத்திலே மன கஷ்டம் பண கஷ்டம் வரலாம். நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள், சோதனைகளை சாதனமாட்ட கற்றுக்கொள்வீர்கள். அடுத்த பிரச்சனை திரையிட வேண்டாம், உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். காதல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், அரசு வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மாணவர் நலன் கூட முன்னேற்றம் கூடும். ஆண்பான ரிஷபராசினிகளே, பெரிய உதவிகளை செய்ய காத்திருக்கிறீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், சமூக சேவை செய்வீர்கள். ஒரு சிலர் பொறாமைப்படுவார்கள், கண்டுகொள்ள வேண்டாம். கண்திஷ்டி இருக்கத்தான் செய்கிறது. உடல்நலத்தை கவனத்தை செலுத்த வேண்டிய வாரமாயிருக்கிறது. பெற்றோர் உடல்நலம் சீராகும், பெற்றோர்களில் இந்த மருத்துவர்கள் கட்டுக்கொள்ள காத்திருக்கிறது. அரசு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால வாய்ப்புகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மீனம் ராசினிகளை, உடல் நலம் சீராக மனக்குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. மன அமைதி கூடும். இலிசி நாடகத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் பண்ணலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். சின்ன திருவினத்திரைகளை பல வாய்ப்புகளை சிறப்பாக காத்திருக்கிறீர்கள். அரசியல் அனுபவம் கூடும், அனுகூலம் கூடும். விலங்கு பயிர்களை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். விவசாயிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான கடகராசினிகளே, வெளிப்போடு செல்விட வேண்டிய வாரமாக இருக்கிறது. வரவேண்டிய பாக்கி வசூலாகும் என்றாலும் அலைச்சலை குறைத்துக் கொள்ளவும், ஆதாயத்தை கூட்ட பார்க்கவும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும், வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோலை வகையிலே வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான சிம்ம ராசினிகளே, அரசியல் வேகம் கூடும், ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். இழந்த பதவிகளை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். மேலிடத்திலும் ஒன்றரை மத்தியிலும் சலசலப்பு மாறிகள் கலகலப்பு கூட காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவர்கள் படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். சிறு தொழில் செய்வோர், குறு தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான கன்னிராசினிகளே, வாரத்தின் முற்பகுதியை விட திருப்பதி சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. செல்வ வளம் கூடும், நன்மைகள் கூட காத்திருக்கிறது. உற்றார் உறவின சுற்றத்தார் வகையிலே உதவிகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம், கூடுதல் லாபம் காணலாம். ஆண்பான குலராசினிகளே, வாக்கினால் இவனை செய்வோர் வெளிப்போடு செல்விட வேண்டும். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாது சொல்லப்படலாம். அரிசி பருப்பு நவதானிய வியாபாரிகள் ஏற்றம் பண்ணலாம். தங்கம் வெள்ளி நகை அடகு பிடிப்போர் விழிப்போடு செல்ல வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, புதிய வண்டி வாகன யோகம் கூட காத்திருக்கிறது. வாகன சட்டங்களை மைத்து நடந்து கொள்ளவும், வாகன பராமரிச்சு கூடத்தான் செய்யும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாடித்தாருக்கு லிஃப்ட் கொடுக்க வேண்டாம், லிஃப்ட் கேட்க வேண்டாம். உடலும் சீராக மன குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக வளம் கூடும். ஆன்மீக நெறிகளிலே ஈடுபடுவீர்கள், திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, சிறப்பான வாரம் என்றே சொல்லலாம். எதிர்பாரா தனலாபம் கூட காத்திருக்கிறது. வணிக வளம் கூடும், வணிக லாபம் கூடும். பல வழிகளில் பணம் வர காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு மனதுக்குள்ளே குழப்பங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு தேவை, ஆன்மீகத்திலே ஆட்டம் கொள்ள வேண்டும். தியானம் யோகா பண்ணிட்டு மனதை செலுத்தினால் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மகர ராசினிகளே, வாக்கினால் நீங்கள் வெளிப்பூடு செல்ல வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேணும், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். மறைவு எதிர்ப்புகள் கூடத்தான் செய்யும். தொலைபேசி வழியிலே ஒரு சிலருக்கு மிஸ்ரிகால பிரச்சனை ஏற்படலாம். வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் வகையில் வெளிப்பூடு செல்ல வேண்டும். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசு வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான கும்பராசினிகளே, வாரத்தின் ஒரு பகுதியில் பிற்பகுதி சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரிசி பருப்பு நவதானி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் பண்ணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஊரல் லாபம் கிடைக்கும். ஏற்றுமை இருக்கும் சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. எழுத்து பேச்சு கதை எழுவோர் சம்பந்தப்பட்ட வகையிலே நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மீனராசினிகளே, பொறுமை மிக மிக அவசியம். பொறுமைக்கு உங்களைத்தான் உதாரணமாக சொல்ல வேண்டும். இடத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். வாக்கினால் ஜீவசர் வெளிப்பூடு செல்ல வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். கடல் சார்ந்த பொருட்கள் நன்மைகள் கிடைக்க காத்திருக்கிறது. ஏற்றுமை இருக்கும் சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. பெண்கள் முன்னேற்றம் கூடும். பெண்களால் ஒரு சிலருக்கு தக்க சமயத்து உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது.
அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமைகளிலே வீடு அலசக்கூடாதான். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.